ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு நாலு கேள்வி கேட்குறேன், அதுக்கு உங்களுக்கு தோன்ற விடையை சொல்லுங்க. ஓகேவா பிரதர்? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதை சொல்லணுமா? எந்த அரசியல்வாதி பொலிட்டிஷியன்ஸ் அவங்க வந்தாலும் அவங்களோட வேலையை மட்டும்தான் பாக்குறாங்க தவிர மக்களை யாரும் கவனிக்கிறதே கிடையாது. நான் தனியா இருக்கிறதுனால வந்து இப்ப மாஸ்க் கைக்கிட்டு பேசுறேன், மக்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டுன்னு பேசுங்க. என் பேர் பாஸ்கர். முதல் கேள்வி என்னன்னா வந்து ரொம்ப நாளா வரல, நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில போட்டோம், நல்லதுதான் பண்றாரு. என்ன காரணத்துக்காக நீங்க சொல்றீங்க? ஆனா நல்லா நல்ல திட்டம் செஞ்சாலும் எதிர்கட்சி ஆகியவங்க தப்பாதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு. இப்போ வந்து டிஎம்கே வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வாட்சி போயிட்டு இருக்கு பிரதர், அது போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இருக்கு? இது வரைக்கும் எதுவும் பண்ணல, பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக்ஸோட டாக்ஸ் பைசா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை கொண்டு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்கள் ஒரு இடத்துல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை அடகு வைக்கும். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். அவர் சொல்கிறத உண்மை. இருக்கப்பட்டவன் இருக்கப்பட்டவனாகவே இருந்துக்கிட்டு இருக்கான், இல்லாதப்பட்டவன் இல்லாத போய்கிட்டே தான் இருக்கான், கீழே போயிருக்கான். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ஸ்டாலின் இப்போ போயிட்டு இருக்க ஆட்சி வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது, எந்த ஒரு குறைகள் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி போயிட்டு இருந்ததுனா எதுக்காக, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாமே நல்லதாக இருக்குப்பா, எல்லாமே திருந்திருக்காங்க, எல்லாருமே நிறைய டாஸ்மாக்கெல்லாம் மூடியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. இப்போ பணப்பழக்கம் வருது, லாக்டவுன் போடலை மெயின் காரணம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் சொல்ல வரேன். என்னை பொறுத்தவரை சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 600,000 கோடி கடனில் தான் போட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏற்கனவே எக்ஸிஎம்ஜி சரிங்களா, 600,000 கோடி கடனில் போட்டு போயிருக்காரு. இப்போ இவர் திடீர்னு வந்துட்டு சிஎம் ஆனதுக்கப்புறம் இவர் நல்லது பண்ணுவார்னு உடனே நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. ஏன்னா கவர்மெண்ட்டில் காசு இல்லை, கஜானா கவர்மெண்ட் கஜானா காலி. ஏற்கனவே இருந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எம்பிஸாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், குறுநகரில் இருந்த கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருமே ஊழல் பண்ணி இருக்கிற பைசாவை எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க. 600,000 கோடி கடன். இந்த 600,000 கோடி கடன் உங்களுக்கு எப்படி தெரிய வருது? எல்லாமே அவங்க சொல்கிறது தான், எல்லாமே அவங்க சொல்கிறது தான். 600,000 கோடி நம்ம போய் நம்ம கடன் எடுத்து பார்க்க போகிறது கிடையாது, கணக்கு எடுத்து பார்க்க போகிறது கிடையாது, எல்லாமே வர்றது தான். இதெல்லாம் யார் பணம்? பப்ளிக்ஸ், நம்மளோட பணம் தான். டிஎம்கே வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து வரப்போகிறாரு, அடுத்த அமைச்சர் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? நான் ஸ்டாலினை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என்னோட வாரிசு அரசியல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் வரல, அதுக்கப்புறம் வந்திருக்காரு. நீ கூட ஒரு அதிகாரியாக இருந்தால் உன் பையனுக்கு தான் சீட்டு கொடுப்பேன், முதல் உரிமை உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் கொடுப்பேன். அன்பழகன் சார் இருந்தார், அவருக்கு தான் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, எப்படி இருந்தார் அவர். நம்மளுக்கு கொரோனா விட்டு நம்மளை புட்டு பிரிஞ்சு போயிட்டார், அதுதான் மன வருத்தம். அதனால தான் வராங்க, நல்லது பண்ணுறதுக்கு வாரிசே தேவை, யார் வேணால் பண்ணலாம். இல்லை பிரதர், இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இவர் வந்து கருணாநிதி ஐயா இருந்தார், ஸ்டாலின் அவர்கள் ஐயா இருக்கார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து அமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது வந்து இது ஒரு வாரிசு அரசியலாக தானே தெரியுது. ஏன் எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ உறுப்பினர்கள் வந்து அரசியலில் கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கும்போது உதயநிதியை வந்து ஒரு அமைச்சராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில் போகிறாங்க? இல்லையே, இளங்கலை அணி தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் எம்எல்ஏயா இருக்கார், சேர்ப்பாங்க எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு பேச அடி ஆகட்டமே, நல்ல விஷயம் தானே. எத்தனை பேர் அமைச்சர் இருக்கும்போது அவர் ஒருத்தர் இருந்தால் தப்பு இல்லையே. 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில அறிக்கைகள்லாம் விட்டாங்க. மாதந்தோறும் வந்து குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், நகை கடங்களை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில கோரிக்கைகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைவேற்றலை, உண்மையை சொல்லணும்னா நிறைவேற்றலை. இதை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவர் நிறைவேற்றுவாரா மாட்டாரா, மக்கள் பார்வையிலேருந்து இது எந்த மாதிரி தெரியுது? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதோ பெருசாக பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. கண்டிப்பாக அது வந்து ஒரு பிரச்சனை தான் கிளம்பும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க கம்யூனிட்டி சைட்லேருந்து அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணாங்க. அந்த பிரச்சனை வெளியே வராத அளவுக்கு இவங்க சைட்லேருந்து அமைக்கிட்டாங்க. பிரச்சனையை வரக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன் நீங்கள் பிரச்சனை வர அளவுக்கு ஏன் பண்ணிருக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி அது அவங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு இந்த ஸ்டேட் பெரிய லெவலில் வரும், இல்லைன்னா சான்ஸ் இல்லை. கடந்த பொங்கலுக்கு வந்து எடப்பாடியா வந்து 2500 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. இந்த பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? எல்லாம் பொங்கலுக்கே கொடுக்கல, ஆட்சி வந்தவொடனே கொடுத்தோம். ஆட்சி வந்தவொடனே கொடுத்தோம், அதனால பொங்கலுக்கு கொடுக்கலன்னு சொல்லி. ஆமாம், சரிங்க, ஓகே. ரொம்ப இருக்குது. எவ்வளோ இப்போ பொங்கலுக்கு தேவையானது பருப்பு கரும்பு இது கொடுத்துட்டோமா போதாதா? அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறீங்களா? நானும் ஒரு பப்ளிக் தான் ப்ரோ, இன்னைக்கு நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த கட்சி அரசியல் எனக்கு தேவை கிடையாது. நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு சாப்பாடு, என் வீட்டுக்கு சாப்பாடு. இதுக்காக வந்து நான் கட்சிக்காகவோ எதுக்காகவோ எவனையும் நான் பார்க்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது.